ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷில் எல்லாரோட ஃபேவரட் டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம், வாழைப்பூ வடை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன டம்ளர் நிறைய கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 6 பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கிட்ட ஊறணும். அப்போ தான் வாழைப்பூ வடை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கடலைப்பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய், பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையுமே 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சிடுறேன். ஊறத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். மேக்ஸிமம் 3 மணி நேரம் இது கண்டிப்பாக ஊறி இருக்கணும். ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். இதில் நான் பாதி தான் செய்ய போகிறேன். இது எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி எடுக்கணும்னா, முதல்ல இது ஃபுல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இது ஒரு மாதிரி இலையலையாக பிரிக்க பிரிக்க இந்த மாதிரி உள்ளே வந்துட்டுருக்கோம். இது எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தொப்புள்னு கூட சொல்லுவாங்க ஊர் சைட்லலாம், அதை எடுத்துடணும். அதே மாதிரி நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி மாதிரி நீட்டாக இருக்கும், அதில் நிறையா உள்ள நிறையாவே காம்பு மாதிரி இருக்கும். ஆனால் இது மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வத்தி குச்சி மாதிரி இருக்கும், மேலே ஒரு மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கிறத மட்டும் எடுத்துருங்க. மறுபடியும் பண்ணி காட்டுறேன். அந்த உள்ளே இருக்கும் ஜவ்வு மாதிரி இருக்கும், அதை தொப்புள்னு சொல்லுவாங்க, அதையும் எடுத்துருங்க. அதே மாதிரி மேலே பார்த்திங்கன்னா அதை வத்தி குச்சி மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துருங்க. இது ரெண்டு மட்டும் எடுத்தால் போதும். இப்போ இது எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மசாலா பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஊறின எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே இப்போ அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப மையை அரைச்சிடக்கூடாது, இந்த மாதிரி பொற பொறனு தான் அரைக்கணும். அப்போ தான் வடைக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி தண்ணி பார்த்து சேருங்க, அதிகமாக சேர்த்துடாதீங்க. நான் இந்த மாதிரி கரெக்டான அளவு சேர்த்துக்கனால கரெக்டாக இருக்கு. இப்போ எனக்கு இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே 4 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறதுனால ஒரு பச்சை மிளகாய் மட்டும் இதில் சேர்த்துருக்கேன் சின்னதாக கட் பண்ணி. கொஞ்சமாக புதினாவையும் இதில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெருங்காய துணியும் இதில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் வாழைப்பூவையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது வாழைப்பூ வடைன்றதுனால இதில் வாழைப்பூ தான் அதிகமாக இருக்கணும். வெங்காயத்தை அதிகமாக சேர்த்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் பருப்பு வடைக்கு சேர்க்குற மாதிரி அதிகமாக வெங்காயம் சேர்த்துடாதீங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வடக்கி பிசைஞ்சிக்கலாம். இல்லை, தண்ணி எதுவும் சேர்த்துற தேவையில்ல, கரெக்டான அளவில் தான் இருக்குது. இப்போ இதில் எதுவுமே நான் தண்ணி சேர்த்துக்க போகிறதில்ல. ரொம்பலாம் அதை போட்டு மசிச்சு பண்ணாதீங்க, ஏன்னா அப்போது வாழைப்பூ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பதமாக அதை பசங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை உருட்டி வச்சுருக்கேன். ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். முன்னாடி நீங்கள் உருண்டை உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெய் காஞ்சதும் தட்டி போட கரெக்டாக இருக்கும். இப்போ இது எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் இப்போ இதை போட்டு கட்டுறேன். இதே மாதிரி முன்னாடி ஒரு தட்டு, பின்னாடி ஒரு தட்டு தட்டி அப்படியே போட்டுடலாம்.
மறுபடியும் பண்ணி காட்டுறேன். அந்த உருண்டையை முன்னாடி ஒரு தட்டு பின்னாடி ஒரு தட்டு தட்டி அப்படியே போட்டுருங்க. முன்னாடி மட்டும் சிலவங்க இப்படி பண்ணி டப் டப்புன்னு போட்டுருவாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. பின்னாடியும் அந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா தான் வடை உடையாமல் இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். அதே மாதிரி வடையை ரொம்பவும் பெருசாக தட்டி போடாதீங்க, ஏன்னா இது சாஃப்டாக இருக்கனால சிலவங்களுக்கு உடஞ்சி கூட வந்துடும். இந்த மாதிரி சின்னதாகவே போடுங்க இந்த வடையை. நான் இது ஒரு வாழைப்பூல பாதி தான் எடுத்திருக்கேன். இதிலே எனக்கு கிட்டத்தட்ட 15 வடை கிட்ட வந்தது. பார்த்தீங்கன்னா வெந்து மேலே வந்துச்சு. இது அப்படியே ஒரு தடவை பின்னாடி திருப்பிக்கிறேன். இந்த மாதிரி பின்னாடி திருப்பிட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடை ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். மறுபடியும் நான் ஒரு முறை போட்டு காட்டுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடையில் வடைன்னு இல்லை, வாழைப்பூல நீங்கள் பொரியல் பண்ணாலும் சரி உங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி டயர்டாக இருக்கும், மாசமாக இருக்கவங்களுக்குலாம் சில டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, தலைவலி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்குலாம் சில டைமில். ஏன்னா அவங்க ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க இல்லைங்களா குழந்தைய பற்றி. அந்த அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வாழைப்பூ அதிகமாக அவங்க சாதத்தோடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதே மாதிரி இந்த மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கு, அந்த அல்சர் இருக்கவங்களுக்கு, குடல் அந்த புண்ணு இருக்குது அவங்களுக்குலாம் இந்த வாழைப்பூ அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த காயெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாகவே ஆறும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாழைப்பூவில் நிறையா பெனிஃபிட்லாம் இருக்குது. இவங்களுக்கு மட்டும் இல்லை, வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு, ஸ்கூலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு கூட இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் அவங்களுக்கும். வாழைப்பூ வடைக்கு புதினா சட்னி ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். புதினா சட்னியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போது சூப்பராக வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கேன். வாழைப்பூ வடை பார்த்திங்கன்னா மேலே மொறு மொறுன்னு உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.